ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தோட்டத்துல கத்திரிக்காய் பறிச்சு நல்லா சுட சுட இட்லி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல வைக்க போறாங்க. இந்த ரோட்டு கடையில எல்லாம் சாப்பிட்டுப்போம்ல, டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறோம். எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துட்டு நான் வந்து ரேஷன் பருப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 1 கப்புக்கு 1/4 கப் கணக்கு பாசி பருப்பு அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு பருப்பை வந்து ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பருப்பு மூழ்கிறத விட கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 3 பால் அளவுக்கு பூண்டையும் இது கூடவே சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காயின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. இந்த சாம்பாருக்கு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, எந்த காயுமே சேர்க்க தேவையில்லை. கத்திரிக்காய் மட்டுமே சேர்த்தாலே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் மட்டும் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வந்து நல்ல தண்ணி மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர தண்ணி மாதிரி நமக்கு தெரியாது. கத்திரிக்காய் வந்து தோட்டத்தில் நாங்கள் வந்து கிராமத்து பக்கம் போயிருந்தோம், அங்கே தோட்டத்தில் பறிச்சிருந்தோம். அதனாலேயே வந்து வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இந்த இதை போட்டு சாம்பார் உடனே வைக்கணும்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டு வைக்கலான்ட்டு போனால் பூச்சி ஆனிச்சு. ஒரு கத்திரிக்காய் மட்டும் அதை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு செஞ்சாச்சு. ஸோ இந்த வந்து இது மாதிரி நம்ம டைரெக்டாக போய் பறித்து செய்யறதுல ஒரு தனி டேஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதனால தான் பறிச்சுட்டு இன்றைக்கி உடனே சாம்பாருக்கும் கட் பண்ணி போட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து கட் பண்ணி வச்சிடாதீங்க, கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும். எப்போ நீங்கள் சாம்பார் செய்கிறீங்களோ அப்போ உடனே கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அலசிட்டு உடனே சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால சாம்பார் வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க. கூடவே சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்தாலும் திக்னஸாகவே இருக்கும், ரொம்ப வந்து தண்ணி மாதிரி தெரியாது. அதுக்காக தான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பருப்பில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு, சாம்பார் விசில் வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். டைரெக்டாக அப்படியே வந்து சாம்பார் பருப்புலேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கட்டி ஆகிடும். அதுக்காக தான் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அது கலக்கி விடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். போட்டு கரண்டி விட்டுட்டு கலக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் பிடிச்சி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் வந்து தனியாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்ல மசீர மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சி விட்டுட்டு இப்போ இந்த உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தண்ணி மாதிரி அந்த மாதிரிங்கிற அளவுக்கு நீங்கள் போய் சேர்த்துக்கலாம். நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சாம்பார் தூளை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி நமக்கு தேவைக்கேற்ப நல்லா தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்ல சாம்பார் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கணும். அதை விட கொஞ்சம் லூஸாகவே வைங்க. அப்போ நீங்கள் என்ன வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் சுண்டி வரும்போது சாம்பார் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்க எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கூட நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்குள்ளே தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வரமிளகாய், சோம்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். ஒரு மிளகாய் வந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், கூடவே வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து அந்த பருப்பில் கொட்டிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ வரைக்கும் சாம்பாருக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கல, அடுப்பில் வச்சுட்டு நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நல்லா மல்லித்தலை செய்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சமே வந்து இப்போ மல்லித்தலை கையில் இல்லை, அதனால வந்து நான் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இட்லியும் ரெடி ஆயாச்சு. நம்ம சேனலில் இட்லி பற்றி சொல்லவே வேணாம், நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எப்படி இட்லி செய்யணும் அப்படின்ற வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இட்லிக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆச்சு. வெண்பொங்கல் கூட இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. நம்மளோட சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோ கால் வைக்கிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட்டிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெலைக்கனும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.